சனாதனத்தின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய நபர் விரும்பத்தகாத வார்த்தைகளை சமூக வலைதளங்களில் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ரங்கராஜன் நரசிம்மனுக்கு 2,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கபாலீஸ்வரர் கோயில் மயில் சிலை காணாமல் போன விவகாரம் தொடர்பாக தொழிலதிபர் வேணு சீனிவாசனுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யக்கூடாது என ரங்கராஜன் நரசிம்மனுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்த உத்தரவை மீறி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் விரும்பத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி வருவதாக கூறி வேணு சீனிவாசன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் நீதிபதி மாலா அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவில் ரங்கராஜன் நரசிம்மனுக்கு 2,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அந்த தொகையை 4 வாரங்களில் செலுத்த வேண்டும். சனாதனத்தின் பாதுகாவலர் என்று கூறிக்கொள்ளும் நபர் சமூக வலைதளங்களில் விரும்பத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, அதை ஊக்குவிக்க முடியாது, சமூக வலைதளங்களில் நாகரிகத்தையும் கண்ணியத்தையும் பேண வேண்டிய அவசியத்தை உணர்த்த 2 வாரங்களுக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதிலிருந்து அவர் விலகி இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.